வணக்கம் பரம்பொருளோட அற்புதம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ராசி கட்டங்க அந்த ராசி கட்டத்தில் பன்னெண்டு பாவங்கள் இருக்கும் அந்த பன்னெண்டு பாவங்களில் ஒம்பது கிரகங்கள் இருக்கும் இதை வச்சுக்கிட்டு இந்த டூலை மட்டும் வச்சுக்கிட்டு கிட்ட கிட்ட உலகத்துல இருக்கிற எர்த்தில் இருக்கிற எட்நூறு கோடி பேருக்கு வந்து அவர் டிசைன் பண்ணுறாருங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முகம் இருக்கு பாத்தீங்களா எல்லாருக்கும் வந்து ஒரே ஒரு முகம்தான் இது இதுதான் டூல் அவரோட டூலை வச்சுக்கிட்டு எப்படி ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் இல்லாமல் டிசைன் பண்ணாரோ ஓகேங்களா நம்ம முகம் மாதிரியே ஜாதகமும் ஒரு ராசி கட்டத்தை வச்சுக்கிட்டு அதில் ஒரு ஒம்பது கிரகத்தை வச்சு எட்நூறு கோடி மக்களுக்கு எட்நூறு கோடி விதமான ஜாதகங்களை வந்து அவர் வந்து ஜென்ரேட் பண்ணுறாருங்க அதுதான் அவருடைய அற்புதமான ஒரு விஷயம் உத்தர காலாதிர்த்தத்தில் காளிதாசர் வந்து பாத்தீங்கன்னா மொத்தமே ஒரு பத்து யோகத்தை தாங்க வந்து இண்டிகேட் பண்ணுவார் ஒரு பத்து யோகத்தை தான் வந்து சொல்லியிருப்பார் முக்கியமானதாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் அதுல பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான யோகம் அந்த பத்து யோகத்திலயும் ஒரு முக்கியமான யோகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சந்திர அதியோகங்க இந்த சந்திர அதியோகம் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா வீடு வாகனம் புகழ் வெளிநாட்டு வாழ்க்கை அதிகாரம் இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சந்திர அதியோகம் வந்து தரோங்க நான் வந்து பழைய வீடியோ பழைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா யோகம் பற்றி எக்ஸ்ப்ளனேஷனில் ஜாதகம் வலுவாக இருக்கணும் தசா புக்தி வலுவாக இருக்கணும் அப்போ தான் வந்து யோகங்கள் செயல்படும் வந்து சொல்லியிருக்கேன் ஆனால் இந்த யோகத்தோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாதகமும் வலுவாக இல்லாமல் தசா வலுவாக இல்லாத பட்சத்தில் ஒரு மனிதனுக்கு இந்த யோகம் பங்கமற்று இருக்கும்போது மகத்தான பலனை வந்து செய்யுங்க அதுதான் இந்த யோகத்தோடைய ஒரு முக்கியமான ஸ்பெஷாலிட்டியே இந்த சந்திர அதியோகத்துக்கு ஒரு ஸ்லோகம் இருக்குங்க என்ன ஸ்லோகம்னா சோமனுக்கு ஆறேலெட்டில் சுபகிரகங்கள் நின்றிருந்தால் பூமலி அதிக யோகம் இதன் பலன் புகழும் காலை நேமியோன் சௌரியங்கள் நிறை சீவன் பலமுள்ளான் தீமையாம் பகையை வெல்லும் சேனாதிபதியும் ஆவான் அதாவது இந்த ஸ்லோகத்துக்கு என்ன எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தீங்கன்னா சந்திரன் சோமன்னா சந்திரன் இந்த சந்திரனுக்கு ஆறு ஏழு எட்டில் சந்திரனை தொட்டு ஆறு ஏழு எட்டில் கிரகங்கள் நின்றிருந்தால் இந்த பூமியில் வந்து ஒரு நல்ல யோகம் வந்து அவன் வந்து அனுபவிப்பான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சுபகிரகங்கள் மூன்று நான்கு முக்கியமான கிரகங்கள்ங்க குரு சுக்கரன் புதன் சந்திரன் சந்திரன் வந்து வளர்பறை சந்திரன் சுபர் தேய்பரை சந்திரன் பாபர் இந்த சந்திரன் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அமைப்பில் இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறார் அதாவது பௌர்ணமி அமைப்பில் இருக்கணும் அல்லது பௌர்ணமியை பௌர்ணமியை நெருங்கிய நாட்களில் இருக்கணும் இந்த அப்படி ஒளி பொருந்திய சந்திரன் கிட்ட ஆறு ஏழு எட்டில் சுப கிரகங்கள் இந்த குரு சுக்ரன் புதன் மூணு பேர் வந்து பரவி இருக்கலாம் இல்லை ஒரே ஸ்தானத்தில் கூட இருக்கலாம் ஆறில் வந்து குருவும் ஏழில் சுக்ரனும் எட்டில் புதனும் இருக்கலாம் இல்லை ஆறில் அனைத்து கிரகங்களும் இருக்கலாம் இல்லை ஏழில் அனைத்து கிரகங்களும் இருக்கலாம் இல்லை எட்டில் இந்த மூன்று கிரகங்கள் வந்து இருக்கலாம் இந்த ஆறு ஏழு எட்டில் இவங்க குரு சுக்கர புதன் எப்படி வேணாலும் மாற்றி இருந்துக்கலாங்க அந்த இடத்துல வந்து சூரியன் சூரியனுக்கு ஆப்போசிட்டில் ஏழாம் வீட்டில் சந்திரன் இருக்கும்போது பௌர்ணமி அமைப்பு வந்து பிறக்குங்க அதாவது சூரியனோட சந்திரன் சேர்ந்து இருக்கும்போது அது அமாவாசை அமைப்பு அந்த சந்திரன் அப்படியே வளர்ப்பறையாயி டேரெக்டாக ஒன் எயிட்டி டிகிரியில் பார்த்தீங்கன்னா ஏழாம் வீட்டுக்கு முழு பௌர்ணமி அமைப்பில் வருவார் முழு பௌர்ணமி அமைப்பில் வந்து அப்படியே வந்து அந்த தேய்பறை சந்திரன் அப்படியே கரைஞ்சிட்டே வந்து அமாவாசை அமைப்பில் வந்து நிற்பாருங்க ஓகேங்களா இதுதான் வந்து இந்த அதியோகத்தோடைய கிரகநிலை எக்ஸ்பிளனேஷன் அது வந்து இந்த வீடியோவோட இதில் பிக்சரில் வரும் இந்த சந்திரனுக்கு வந்து ஒரு மகத்தான ஒரு விஷயம் இருக்குங்க இதை வந்து போன ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அனைத்து கிரகங்கள் பஞ்சபூத கிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட நீள்வட்ட பாதையில் சுத்திட்டு இருப்பாங்க குரு சனி சுக்கரன் புதன்லாம் பாத்தீங்கன்னா அவங்களோட நீள்வட்ட பாதையில் சுத்திட்டு இருப்பாங்க ஆனா இந்த சந்திரன் பார்த்தீங்கன்னா எர்த்து நம்ம பூமியை வந்து சுத்திட்டே வருவார் இவருக்கு நீள்வட்ட பாதை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பூமியை சுற்றுறது தான் இவரோட நீள்வட்ட பாதை இது எப்படி இந்த அமைப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம சோலார் சிஸ்டத்துக்கு மேலே போயிட்டு இந்த அமைப்பை பார்க்க முடிஞ்சதுன்னா ஒரு இந்த சந்திரன் வந்து ஒரு டிஷ்ஷு மாதிரி செயல்படுவாருங்க ஒரு சேட்டலைட் மாதிரி செயல்படுவார் அதாவது அனைத்து கிரகங்களில் இருந்து சிக்னலை வாங்கி ஒளியை வாங்கி இந்த பூமியில் இருக்கிற மக்களுக்கு வந்து இவர் வந்து பிரதிபலிப்பார் இந்த அதுக்கு வந்து அந்த சந்திரன் வந்து ஒளி பொருந்திய அமைப்பில் வந்து இருக்கணும் ஓகேங்களா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு சேட்டலைட்டு விடுறோம் ஓகேங்களா அந்த சேட்டலைட் வந்து மேலே போய் ஒரு இடத்துல வந்து நிறுத்துகிறாங்க நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு டிவியில் படம் வரணும்னா நம்ம வீட்டு மேலே ஒரு டிஷ் வைப்பாங்க பாருங்கள் என்ன தான் அவ்வளோ பெரிய சேட்டலைட் அங்கே விட்டாலும் நம்ம வீட்டு மேலே ஒரு டிஷ் இருக்குது பாருங்கள் அந்த டிஷ்ஷு தான் வந்து நம்மளுக்கு சிக்னலை ரிசீவ் பண்ணி நம்ம டிவிக்கு கொடுக்கும் அதே மாதிரி தான் சந்திரன் செயல்படுறார் இந்த சந்திரனை பேஸ் பண்ணி தாங்க நிறைய யோகங்கள் வந்து சொல்லப்படுது ஓகேங்களா ஏன் அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த சந்திரன் தான் பஞ்சபூத கிரகங்களோட கணக்கில் எல்லா நவகிரகங்களோட கணக்கிலேயும் இவர் இருந்து ஒலி அமைப்பில் எடுத்து நம்மளுக்கு தரார் அதனால தான் இந்த பௌர்ணமி சந்திரனை வந்து ஒரு ஸ்பெஷலாக வந்து சொல்கிறாங்க இந்த பௌர்ணமி அமைப்பில் முழு நிலவா அமைப்பில் இருக்கும்போது இல்லை பௌர்ணமியை நெருங்கிய நாட்களில் இருக்கும்போது சந்திரனுக்கு ஆறு ஏழு எட்டில் இந்த மூன்று சுபகிரகங்கள் வரிசையாகவோ இல்லை எங்கேயாச்சும் கூட்டு கிரகங்களாகவோ இருக்கும்போது இந்த யோகம் வந்து ஜென்ரேட் ஆகும் இந்த யோகம் ஜென்ரேட் ஆகுறதுல ஒரு முக்கியமான சூச்சமும் இருக்குங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா குரு வந்து என்ன கொடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா பணம் குழந்தை புகழ் மரியாதை இதை வந்து குருவோட காரகத்துவம் குரு தான் அதை கொடுக்கணும் ஓகேங்களா சுக்கரன் என்ன கொடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா வீடு வாகனம் தாம்பத்தியம் லக்ஸரி லைஃப் சுகமான வாழ்க்கை இதெல்லாம் வந்து சுக்கரன் கொடுப்பார் புதன் என்ன கொடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா அறிவு சிந்திக்கும் ஆற்றல் பாண்டித்தியம் பாண்டியத்தியம்னா எக்ஸ்பர்ட் லெவலுங்க ஓகேங்களா ஒரு 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 ஃபீல்டில் அவர் தான் எக்ஸ்பர்ட்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட் லெவர் பிரில்லியன்ட் பர்சன் சொல்லுவாங்க அதுதான் வந்து பாண்டித்தியம் சந்திரன் என்ன கொடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா தாய் தாயுடைய நலம் சிந்தனை மன அமைதி மன தெளிவு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் கொடுப்பார் இந்த சந்திர அதியோகத்தில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து இந்த மூணு கிரகங்களை இந்த குரு சுக்கர புதனை வலுப்படுத்துவார் இந்த மூணு கிரகங்கள் சந்திரனை வலுப்படுத்துவார் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஐந்து கிரகங்கள் வந்து வலுப்பெறுதுங்க அதாவது சூரியன் சந்திரன் ஆல்ரெடி பௌர்ணமி அமைப்பில் வலுவாக இருக்கிறார்கள் அப்புறம் குருவும் சுக்கரன் புதன் இந்த மூன்று கிரகங்களும் வந்து வலுப்பெறுறாங்க இதுதான் கான்செப்ட் சரி இந்த அஞ்சு கிரகங்கள் வந்து வலுப்பெற்றுட்டாங்க ஓகேங்களா இந்த ஃபர்ஸ்ட் சொன்ன காரகத்துவங்கள் சொன்ன பாத்தீங்களா இந்த விஷயங்கள் எல்லாம் அந்த ஜாதகருக்கு வந்து வலுப்பெற்றும் பிளஸ் அப்படியே வந்தீங்கன்னா குருவுக்கு ரெண்டு வீடு இருக்கு மீனம் தனுசு சுக்கரனுக்கு ரெண்டு வீடு இருக்கு ரிஷபம் துலாம் புதனுக்கு ரெண்டு வீடு இருக்கு மிதுனம் கன்னி சந்திரனுக்கு கடகம் சூரியனுக்கு சிம்மம் ஓகேங்களா இந்த எட்டு வீடும் வந்து பலம் பெறுங்க இந்த சந்திர அதியோகத்தால் இந்த சந்திர அதியோகத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய கான்செப்டே இதுதாங்க ஜஸ்ட் ஒரு ஸ்லோகம் தான் சொல்லிட்டு அவங்க போயிட்டு இருப்பாங்க ஆனால் அந்த ஸ்லோகத்துக்குள்ள இருக்கிற அந்த நாலு வரி ஸ்லோகத்துக்குள்ளே இருக்கிற எக்ஸ்பிளனேஷன் இவ்வளோ பெருசு இருக்கு ஓகேங்களா இந்த சந்திர அதிகோ அதியோகத்தோட ஸ்பெஷலே இது இந்த சந்திர அதியோகத்தில் அஞ்சு கிரகங்கள் வந்து வலுப்பெற்றோம் சூரியன் சந்திரன் ஆல்ரெடியாக பௌர்ணமி அமைப்பில் வ வலுப்பெற்றுவார் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா குரு சுக்ர புதன் இந்த ஐவரும் வந்து நம்மளுக்கு முக்கியமாக கொடுக்க வேண்டிய எல்லாம் பாட்டை வந்து இவங்க தான் வச்சு எல்லா காரகத்துவத்தை இவங்க தான் இருக்காங்க குரு கொடுக்குற பணம் குழந்தை புகழ் மரியாதை மிகவும் முக்கியம் சுக்ரன் கொடுக்குற வீடு வாகனம் தாம்பத்தியம் லக்ஸரி வைஸ் அதுவும் அதையும் அவாய்ட் பண்ண முடியாது புதன் கொடுக்குற அறிவு சிந்தனை பாண்டித்தியம் அதுவும் ரொம்ப முக்கியம் புதன் இல்லைன்னா ஒருத்தரால் வியாபாரமே பண்ண முடியாது அவங்களால படிக்கவே முடியாது அவரு தான் நாலேஜை கொடுக்குற பர்சன் ஓகேங்களா சந்திரன் தாய் தாய் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாதுங்க ஒரு குழந்தைக்கு அது ஒரு பூனையாக இருக்கட்டும் ஒரு நாயாக இருக்கட்டும் தாய் அந்த ஜீவனுக்கு முக்கியம் அந்த சந்திரன் வந்து தாய் சிந்தனை மன அமைதியை அந்த சந்திரன் கொடுப்பார் ஓகேங்களா இந்த நாலு கிரகங்கள் அந்த இடத்துல இந்த சந்திர அதியோகத்தில் வலுப்பெறதால அவர்களுடைய வீடும் வலுப்பெற்றுடும் வலுப்பெற்றுடும் அதோட குருவின்றி இரண்டு வீடுகள் சுக் சுக்கரனின் இரண்டு வீடுகள் புதனின் இரண்டு வீடுகள் ப்ளஸ் சூரியன் சந்திரனும் வலுப்பெற்றுவாங்க ஸோ அந்த ராசி கட்டத்தில் இருக்கிறதே பன்னெண்டு வீடு இதில் எட்டு வீடு வலுப்பெற்றோம் இந்த சந்திர அதியோகத்தில் இதில் இந்த சந்திர அதியோகத்தில் இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா பாப கிரகங்கள் உள்ளே வரக்கூடாது வந்துட்டால் பாப அதியோகமாக மாறிடும் அந்த பாப அதியோகத்துக்கும் பலன் இருக்கு சுப சந்திர அதியோகத்துக்கு பலன் வந்து ரொம்ப கூடவே இருக்கு அதுதான் இந்த சந்திர அதியோகத்தின் அற்புதமே அதனாலதான் தான் இந்த சந்திர அதியோகம் வந்து வீடு வாகனம் புகழ் அதிகாரம் வெளிநாட்டு வாழ்க்கையை இவங்க கொடுத்துருவாங்க சரி வீடு வந்து சுக்கரன் கொடு வீடு வாகனம் சுக்கரன் கொடுத்துருவாரு புகழ் வந்து குரு கொடுத்துருவாரு அதிகாரம் இவர்கள் எல்லாம் சூரியன் சந்திரன் எல்லாம் சேரும்போது அதிகாரம் வந்துடும் வெளிநாட்டு வாழ்க்கை எப்படி உள்ளே வந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்க இந்தியாவில் இருந்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் உங்களுக்கு ஐம்பதாயிரம் சம்பளம் வந்ததுன்னா அதே வேலையை நீங்கள் வெளிநாட்டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மூணு லட்சம் அஞ்சு லட்சம் வரும் ஸோ உங்களுக்கு இந்த யோகத்தோட பலன் வந்து பொருளை அதிகமாக கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் வந்து இந்த யோகம் இருக்குது ஸோ அதனால் உங்களை வெளிநாட்டுக்கு நகர்த்தி அங்கேருந்து உங்களுக்கு பொருளை கொடுக்கும் இதுதான் ஒரு முக்கியமான விஷயம் இதில் இன்னொரு ஒரு ப்ளஸ்ஸு இருக்குது இத்தனை ப்ளஸ் ப்ளஸ்ஸோன்னா இது மட்டும் இல்லை இன்னொரு ப்ளஸ்ஸும் வந்து ஆட் ஆகுது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏழரை சனியின் தாக்கத்தில் இருந்து அஷ்டமத்து சனியின் தாக்கத்தில் இருந்தும் தப்பிக்கலாங்க இந்த அதியோகத்தில் ஏன்பா இந்த அதியோகத்திலிருந்து ஏன் வந்து ஏழரை சனியோட தாக்கத்தில் இருந்து தப்பிக்கலான்னு பார்த்தீங்கன்னா இந்த நாலு சுபகிரகங்களும் சூரியன் சந்திரனும் வந்து வலுப்பெற்றுவாங்க மூணு சுபகிரகங்களும் சூரியன் சந்திரன் வலுப்பெற்றதால அந்த இடத்துல உங்களுக்கு பூர்வ புண்ணியம்ன்றது அதிகமாகிடுது இந்த எட்டு வீட்டுக்குள்ள கண்டிப்பாக உங்களுக்கு லக்னமும் பாக்கியமும் பூர்வ புண்ணியமும் வந்து இந்த எட்டு வீடுக்குள்ளே கண்டிப்பாக ரெண்டு வீடாச்சும் மாட்டிக்கும் ஓகேங்களா ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு பூர்வ புண்ணியம் வந்து வலுப்பெற்றதால சனி பகவான் யார் கர்ம காரகன் கர்மா இருந்தாதான் சனி பகவான் அடிப்பார் கர்மா இல் கம்மியா இருந்தா ஒரு அடி கம்மியா இருக்கும் ஓகேங்களா இதுதான் வந்து அவருடைய சூட்சமும் ஸோ இந்த யோகம் இருந்தால் கர்மா கம்மியா இருக்குன்னு அர்த்தம் ஸோ வந்து அவர் அடிக்கிறத குறைச்சிப்பார் இப்படி ஒரு மகத்தான யோகங்க மொத்தமே வந்து பாத்தீங்கன்னா காளிதாசர் வந்து ஒரு பத்து யோகத்தை தான் வந்து இண்டிகேட் பண்ணியிருப்பார் அந்த பத்து யோகத்தில் ஒரு முக்கியமான யோகம் இந்த சந்திர அதியோகம் அதனால்தான் இதை வந்து நம்ம வீடியோவில் வந்து இதை வந்து போடுறோம் ஓகேங்க நன்றி வணக்கம்